ஒரு குட்டி கதை. ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு விவசாயி அவருடைய நிலத்துல பருவநிலைக்கு ஏத்த மாதிரி பயிர் செஞ்சிட்டு இருந்தாரு. அப்போ அந்த பருவநிலையில சரியான மழை வராத காரணத்தினால அவருடைய கிணத்துல இருக்கிற தண்ணிய வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருந்தாரு. கரெக்டா அறுவடை சமயத்துல அதிகமான மழையும் அதிகமான காற்றும் வந்ததுனால அவருடைய பயிர் பாழாயிடுச்சு. அதனால அவர் ரொம்ப கோவப்பட்டு கடவுளை வந்து கூப்பிட்டாரு. உனக்கு பயிரை பத்தி என்ன தெரியும்? நீ நினைச்ச போது மழை அனுப்புற, தப்பான சமயத்துல காற்று வீசுற, உன்னால பெரிய தொந்தரவா இருக்கு. நீ பேசாம எல்லா வேலையும் ஒரு விவசாயி கிட்ட கொடுத்துட்டு நீ பேசாம அமைதியாற அப்படின்ட்டு ரொம்ப கோபமா விவசாயி கடவுள் கிட்ட சொன்னாரு. கடவுளும் அது உடனே, ஓ அப்படியா, சரிப்பா, நீயே இதுக்கப்புறம் இந்த வெளிச்சம் மழை காத்து எல்லாத்தையும் கட்டுப்பாட்டுல நீயே வச்சுக்கோ அப்படின்ற ஒரு வரத்தை கொடுத்துட்டு அவரு போயிட்டாரு. விவசாயிக்கு அளவு கடந்த சந்தோஷம் ஆயிடுச்சு. அடுத்த பயிர் செய்வதற்கான காலமும் வந்தது. மழை பெய்யின்னு சொன்னாரு, மழையும் வந்தது. நெல்லுன்னு சொன்னாரு, மழை நின்றுச்சு. நிலமும் ஈரமானது. தேவையான வேகத்துல காற்ற வீச செய்து விதையையும் தூவினாரு. மழை வெயில் காற்று எல்லாமே அவர் சொன்ன பேச்சு கேட்டுச்சு. பயிர் பச்சை பசையிலன வளர்ந்துச்சு. வயல்வெளி பார்க்கவே ரொம்பவும் ரம்யமா இருந்தது. அறுவடை காலம் வந்தது. விவசாயி ஒரு கதிரை அறுத்து உடைச்சு பார்த்தாரு. அதுல தானியத்தை பார்க்க முடியல. ரொம்ப மிக சிறிய பதர் தான் இருந்தது. அடுத்தடுத்து எடுத்த எல்லா தானிய கதிரையும் வெட்டி உடைச்சு பார்த்ததுல ஒன்னிலையுமே தானியம் இல்ல. ஏன் கடவுளே அப்படின்னு திரும்பவும் கோவப்பட்டு கடவுளை கூப்பிட்டாரு. மழையா இருக்கட்டும், வெயிலா இருக்கட்டும், காற்றா இருக்கட்டும், எல்லாத்தையும் சரியான விதத்துல தானே நான் பயன்படுத்தினேன். ஆனாலும் பயிர் பழையாடுச்சு, ஏன் அப்படின்னு கேட்டாரு. கடவுளும் சிரிச்சுக்கிட்டே, என் கட்டுப்பாட்டுல இருந்தப்போ காற்று வேகமா வீசுச்சு. அப்போது பயிர் எல்லாமே ஒரு குழந்தை அம்மாவை அரவணைக்கிற மாதிரி பூமிக்குள்ள போயிட்டு வேர்களை ரொம்பவும் ஆழமா அனுப்பி புடிச்சுக்குச்சு. மழை குறைஞ்சதுனால தண்ணீரை தேடி வேர்களை நாலா பக்கமும் அனுப்புச்சு. போராட்டம் இருந்தாதான் தாவரங்கள் தங்களை பாதுகாத்து கொண்டு வலுவாக வளரும். எல்லாமே வசதியா அமைச்சு கொடுத்ததுனால பயிர் எல்லாமே சோம்பேறித்தனம் ஆயிடுச்சு. தள தளவென்று வளர்ந்ததே தவிர ஆரோக்கியமான தானியங்களை கொடுக்க அதுக்கு தெரியல அப்படின்ட்டு அவர் சொன்னாரு. வேண்டாயா, உன் மழையும் காற்றும் நீயே வச்சுக்கோ என்று கடவுளிடம் அவற்றை திருப்பி தந்து விட்டான் விவசாயி. பிரச்சனைகளை உங்களை போட்டு அழுத்தும் போதுதான் உங்களின் திறமை அதிகரிக்கும். இருட்டு என்று ஒரு பிரச்சனை இருந்தாதான் மின்விளக்கு கண்டுபிடிக்கப்பட்டது. பயணம் என்பது பிரச்சனையான போதுதான் வாகனம் உருவானது. பிரச்சனைகளே இல்லாமல் இருந்துவிட்டால் நம் மூளையின் திறனை எவ்வாறு அறிவீர்கள்? பிரச்சனை இல்லாத வாழ்க்கை தான் சபிக்கப்பட்ட வாழ்க்கை. எதிர்பாராத திருப்பங்கள் தான் நம் வாழ்க்கையை சுவையாக அமைத்து தர முடியும். போராடித்தான் பார்ப்போமே.